ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட நேற்று சொன்னேங்க, நம்ம வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து மதுரை வ்ளாக் வந்து பார்க்க போகிறோன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே வாசலில் இறங்கி நம்ம வந்து நம்மளுடைய விளக்குத்தூணை நோக்கி நடந்துட்டுருக்கோங்க. ஸோ நம்ம வந்து கீழே வாசலில் இறங்கி விளக்குத்தூணுக்கு வந்து அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு இடமா இப்போ வந்து போக போகிறோம். ஸோ இந்த விளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்களாங்க, இது வந்து நம்மளுடைய காமராஜன் சில தாங்க. இதை வந்து யார் வச்சான்னு பார்த்தீங்கன்னு நீங்களேன், இதை யார் வச்சதுன்னா நம்மளுடைய சிவாஜி கணேசன் தாங்க இந்த காமராஜரோட ஸ்டாச்சு வந்து வச்சார். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கீழே கொடுத்துருக்கு. அதே மாதிரி சிவாஜி கணேசனுடைய அந்த ஃபேஸும் வந்து பக்கத்தில் வந்து போட்டுச்சு. ஸோ இது என்னதுரா தம்பி அப்படிங்கிறத ஒரு சிலவங்க கேட்குறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு நீங்களேன், அது தாங்க விளக்குத்தூணு. மதுரையிலேயே வந்து மெயின் பிளேஸ் வந்து இதனால. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து அவங்க வந்து இங்கே தாங்க விளக்கு பொருத்துவாங்க. ஸோ இந்த சிட்டி ஃபுல்லும் கவர் ஆகணும், அந்த காரணத்துக்காக அவங்க வந்து இங்கே தான் வந்து மெயினான விளக்கே வந்து பொருத்துவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய பத்துத்தூண்குள்ளே நம்ம வந்து நடந்து வந்துட்டுருக்கோம். பத்துத்தூண் உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? பத்துத்தூணை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பத்துத்தூணோட ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து 8th போர்டில் வந்து பார்க்கலாங்க, நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டைமிங்கில் இருக்கோம்னு நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிடுறேன். நம்ம இருக்கிறது கரெக்டாக 8:00 நம்ம வந்து வந்துட்ருக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 9:00 இல்லை 10:00 வந்தோன்னு வைங்களேன், செம க்ரௌடாக இருக்குங்க. க்ரௌடில் உங்களால் ஒரு காலையே எடுத்து வைக்க முடியாதுங்க. அந்த 8:00 வந்து ஒரு அங்கிள் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம பத்துத்தூணை பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கிள் கடைக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த பத்துத்தூண் வந்து ஒரே மாதிரியான ஹைட், அதே மாதிரி வித்தும் வந்து ஒரே மாதிரியான வித்து தாங்க. இது வந்து இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைங்க. ஸோ அந்த காலத்தில் தான் வந்து எதிரிகள் வந்து வரத வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இதுக்கு அந்த டாப்பில் ஏறி உட்காந்துட்டு அவங்க வந்து வீரர்கள் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து பைனாக்குலரை வச்சு அவங்க வந்து நல்லா வந்து ஜூம் பண்ணி பார்ப்பாங்கங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து எந்த மொபைல் எதுவுமே இல்லை. ஸோ இது மேலே ஏறி தான் உட்காந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோன்னு வைங்களேன், இது வந்து இந்த தூண் வந்து எதுக்காக கட்டப்பட்டுச்சுன்னா, யானைகள் வந்து இந்த தூணில் தான் கட்டுவாங்க. ஸோ படை யானைகள் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த யானையெல்லாம் வந்து இங்கே வந்து கட்டி போட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து இதே உங்ககிட்ட சொன்னேன், இந்த காலம் மாதிரி அப்போ வந்து மொபைல் டெக்னாலஜிஸ் எதுவுமே இல்லை, மொபைலில் டெக்னாலஜிஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்து எதிரிகள் வந்து வராங்களா அப்படிங்கிறத இங்கேருந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பில்டிங்ஸ் எதுவுமே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ பில்டிங்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் முடிய வியூ வந்து கிடைக்கும். இது வந்து லாஸ்ட் தூண். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் முடிய தூணை வந்து நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு. 2 தூணை 9th and 8th, இந்த 2 தூணுக்கு நடுவில் வந்து ஒரு விநாயகர் மட்டும் பதிச்சு வச்சுருக்காங்க. இதோ இந்த விநாயகர் தாங்க அது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 8th போர்டில் வந்து அந்த ஹிஸ்ட்ரி அந்த போர்டு இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸோ இப்போ வந்து அப்படி நான் உங்களுக்கு அதை வந்து கவர் பண்ணி காமிக்கிறேங்க. இதுதாங்க அந்த ஹிஸ்ட்ரி போர்டு. ஸோ நீங்கள் உங்களால் அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியலன்னு வைங்களேன், நீங்கள் வந்து 1 நிமிஷம் நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு கிளியராக தான் எடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்களா, இந்த தூண் மேலே வந்து புறாலாம் வந்து உட்காருதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ எல்லா கடையுமே க்ளோஸில் தான் இருக்குது. இன்னுமே அந்த அங்கிள் ஒருத்தவர் மட்டும்தான் கடை திறந்து வச்சுருக்காரு. லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஓன்லி ட்ரெஸ் ஷாப்ஸ் தாங்க, வேறு கடைகளே இல்லைங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வந்து ரீட்டெயிலில் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ எல்லா கடையிலையுமே வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்சேல் தாங்க. நம்ம 10 தூணை மட்டும் வந்து கவர் பண்ணிப்போம் அப்படின்னு நான் வந்து நினச்சேங்க. ஆனால் அந்த அங்கிள் வந்து கடை திறந்து வச்சுருந்தாரு.
ஸோ நம்ம வந்து யூடியூப்பில் போடுறோம் இல்லைங்க, அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஓகே பார்க்குறாங்களேன்னு ஒரு சின்ன பேட்டி மட்டும் அவங்க கடையில் போய் எடுத்தேங்க. ஸோ அவர் கடையை பற்றின டீட்டெயில்ஸ் அவர் வந்து சொன்னாருங்க. அதே மாதிரி வந்து அவங்க கடையில் என்ன மாதிரி பிராண்ட்ஸு அப்புறம் என்னென்ன அதெல்லாம் இருக்குங்கிறதையும் அவர் வந்து சொன்னார். ஸோ இப்போ அவர் சொன்னதை நீங்கள் வந்து பாருங்கள். பெரிய பெரிய கடையிலலாம் நம்ம எடுக்கிற மாதிரி நல்ல டிசைன்ஸான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே வந்து இருக்குங்க. ஓகே அதனால நான் வந்து உள்ள நல்லா அதுவும் ரொம்பவே குவாலிட்டியாக வச்சுங்க. அதனால நான் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம அவங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறத நினச்சி நான் வந்து இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ இது டிசைன்ஸ் வந்து கீழே இருக்க கடையில் ஓன்லி ஃபார் லேடிஸும் மட்டும்தாங்க. அப்புறம் மேலே வந்து பக்கத்தில் அமர் ஃபேஷன்ஸ்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுடைய மாடிக்கடைங்க. அங்கே வந்து கிட்ஸுக்கும் அப்புறம் வந்து ஜென்ஸுக்கும் இருக்குங்க பாய்ஸ்க்கும். ஸோ அவங்களுடைய அந்த கடையுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க, நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நேராக கடையிலையும் வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பத்துத்தவனுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஃபஸ்ட்டு பில்லர் இருக்குல்லங்க, அந்த பில்லருக்கு அப்படி ஆப்போசிட் கடை தாங்க அவங்களுடைய கடை. ஸோ கரெக்டாக மொதல் தூணில் மொதல் கடையாக அவங்க தாங்க வந்து திறந்து வச்சுருந்தாங்க கடையை. இப்போ வந்து அந்த சின்ன பேட்டியை வந்து நம்ம பார்க்கலாங்க. எவ்வளோ நாள் அங்கே நீங்கள் கடை வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து அந்த சந்துக்குள்ளே 18 வருஷமாக இருக்கேன். 18 வருஷமாக வந்து அந்த ரெடிமேட் வியாபாரம் தான் பண்ணுறேன். ரேட்டு மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுப்போம். அவ்வளோ ஹோல்சேலாக ரீட்டெயிலா? ஹோல்சேல் வேலையை ரீட்டெயிலுக்கு கொடுப்போம். இப்படி ஹோல்சேல் வேலையே ரீட்டெயில். இப்போ உங்கள்கிட்ட எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது? டாப்பு, லெகின்ஸு, சுடிதாரு, மிடி, ஃப்ராக்கு, சுடிதாரு எல்லா வெரைட்டி கொடுத்துருக்கேன். ஹோல்சேலுக்கு ரேட்டில் ரீட்டெயிலே கொடுத்து விற்பனை பண்ணுவோம். இப்போ நீங்கள் வேறு யாருக்காச்சும் சப்ளை பண்ணுறீங்களா? வெளியூர் வேறு ஷாப் வந்து வாங்குகிறேன். கேஸில் வந்து அந்த வெளியூர் தண்ணி கம்பம் பாடி திப்பை முத்தூர் சின்ன இதுவரை தாண்டி ராமேஸ்வரர் கன்னியாகுமரி மாவட்டம் நல்லா வரும். இப்போ நீங்கள் எப்படி எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? நாங்கள் அம்டா அது பம்போய் அந்த மாதிரி ஆகிட்டு தான் நம்ம சேல்ஸ் பண்ணோம். ஓ இப்போ உள்ளே வந்து எல்லா டிசைன்ஸுமே இருக்குது? எல்லா டிசைன்ஸ் இருக்குது. இதே மாதிரி மேலே வந்து பேண்ட் செட் வந்து செக்ஷன் தனியாக வச்சுருக்கேன். நல்லா வெரைட்டி. இப்போ இந்த டூ டாப்ஸ்மே உங்களது தான் இந்த கடை? மேலே வந்து பேண்ட் செட் இருக்கேன். பாய்ஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அப்போ கிட்ஸ்க்கும் இருக்கும் உங்ககிட்ட? கிட்ஸ்க்கும் உங்கள்கிட்ட ட்ரெஸ் இருக்கு? இருக்கு. கிட்ஸ் ட்ரெஸ் தானே? ஆ கிட்ஸ் ட்ரெஸ் இருக்குண்ணே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுடைய மேலே இருக்க கடைக்கு வந்து போயிட்டுருக்கோங்க. அமர் ஃபேஷன்ஸ்ங்கிற ஒரு ஷாப்புக்கு. இதுவும் அவங்களுடைய கடை தாங்க. நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த கடை தாங்க இது. இது வந்து கிட்ஸ்லேருந்து அப்புறம் வந்து பாய்ஸ் டு ஜென்ஸ் இவங்க நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ். ஸோ இப்போ இங்கே வந்து கிட்ஸுக்கு அப்போ மென்ஸ்க்குலாம் இருக்கு? இப்போ அந்த சின்ன குழந்தைலேருந்து பெரிய அளவுக்கு இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு பாபா சூட்டு நல்லா புது புது வெரைட்டி என்ன வருது. இது வந்து டெய்லி உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து எப்படி அங்கிள், மந்த்லியா இல்லை? இதில் மந்த்லி வந்துட்டு இருக்கோம். என்னென்ன வெரைட்டி வந்து மக்களை கேட்குது அந்தந்த வெரைட்டி வாங்கி போடுறேன். கடையில் வந்து எந்த ஸ்டாக் குறையிலாமல் திரும்பி திரும்பி சேர்த்துட்டே இருப்போம். பம்போய் ஜீன்ஸு, பல்லாரி ஜீன்ஸு, இது வந்து ரொம்பவே சீப்பஸ்ட் பிரைஸ்ல தாங்க கிடைக்குது. அந்த அங்கிளே உங்ககிட்ட வந்து சொன்னாரு, அது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் இருக்க டிசைன்ஸ் கூட இங்கே வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து
உங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வந்து எடுத்துக்கோங்க, இங்கே நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குங்க. நான் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து சும்மா தொட்டு பார்த்தேங்க, குவாலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்கு. ஸோ லாஸ்ட் இயரும் எங்களுடைய தீபாவளி பர்ச்சேஸ் இங்கே தாங்க நடந்துச்சு. அதனால தான் எங்களை தெரிஞ்சனால தாங்க அவர் வந்து உள்ளே விட்டு வீடியோ எடுக்க விட்டார். ஸோ நம்ம 8:30 கிளம்பி 8:00 நல்லா நம்ம கவர் பண்ணி வந்துட்டு அப்புறம் வந்து 8:30 கரெக்டாக இங்கே வந்துட்டோங்க. ஸோ அவர் அப்போ தாங்க 8:00 கடையை திறந்து வச்சுட்டு அவர் வந்து ஒவ்வொரு திங்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பத்துத்தூணில் வந்து இந்த கடையை வந்து நம்ம வந்து முடிச்சாச்சுங்க. ஸோ பத்துத்தூண்லேருந்து வெளியே வந்து நம்ம விளக்கத்தூணுக்கு வந்து விளக்கத்தூண்லேருந்து நம்மளுடைய தேரை வந்து பார்க்க போயிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விளக்கத்தூண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாங்க வரோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னுங்களேன், அங்கே வந்து ஒரு பழமையான கல்வெட்டு இருக்குங்க. அந்த கல்வெட்டை பார்க்குறதுக்கு தாங்க இப்போ வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்ருக்கோம். இது என்ன கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவால் சாவுளி அப்படிங்கிற கல்வெட்டை வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து வச்ச ஒரு கல்வெட்டு தாங்க இது. ஸோ அவங்க வச்சதுலேருந்து இந்த கல்வெட்டு வந்து நம்மளுடைய விளக்கத்தூண் பழமையான போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த கல்வெட்டு வந்து இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாளைக்கு வந்து தேரை வந்து பார்க்கலாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேங்க. ஸோ நம்ம வந்து நல்லா ஒரு காலையிலேயே நம்ம ஒரு 9 மணிக்கு இளநியை குடிச்சிட்டு, ஸோ இளநியை குடிச்சிட்டு நம்ம வந்து அப்படி ரெஸ்ட் எடுப்போங்க கொஞ்சம். அதே மாதிரி நீங்கள் எப்படி ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது தாங்க நம்மளுடைய தேர்மூட்டியோட தேருடைய இடம். ஸோ இப்போ வந்து நம்ம இளநியை வந்து ஒரு 9:00 கிட்ட சாப்பிட்டுட்டு அப்படி வந்து மெதுவாக வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து நடக்க ஆரம்பிப்போங்க அடுத்து. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு வ்ளாக் வந்து பார்ப்போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் மீட் யூ டுமாரோ. டச் வித் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.